கேள்வி கேட்க கேட்க வந்து அது வந்து பிரபலமாயிட்டே தான் இருக்கு. நெல்சனுக்கோ விஜய்க்கோ வந்து அப்படி 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 அப்படியே நெகட்டிவ் போட்டாங்களோ சம சம சமன் போயிட்டே இருக்கு. ஒரு நீலாம்பரி வந்து ரம்யா கிருஷ்ணன் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்கள தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கும் முணுமுணுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ரோலுக்கு பிளேஸ் ஆயிருக்காரான்றது என்னோட டவுட். நெக்ஸ்ட் ஒரு ஹீரோ, நெக்ஸ்ட் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு வில்லன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, நோ கமெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் வந்து வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். அவர் சொல்ற வார்த்தையை அதை வேற மாதிரி சொல்லணும்னா சபாஷ். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், லாஜிக்கெல்லாம் பார்த்து பண்ணுறதா இருந்தால் நம்ம ரியல் லைஃப் வாழலாமே. எதுக்கு 2.5 மணி நேரம் செலவு பண்ணி வெளில போய் எல்லாரும் பேசுகிற மாதிரி நெகட்டிவாக ஆக போகிறது கிடையாது. சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ உங்ககிட்ட கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் முதலே சொல்லிட்டேன் சபாஷ் நெல்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்போம். வெல்கம் பேக் டு கலவை கண்ணம்மா சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான தளபதியோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் பல வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப ரசிச்சு பார்த்த மூவியோட ரிவ்யூ தான் நான் உடனே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப டைம் எடுத்துக்கல வீடியோக்கு போலமா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒய் கோலவெரி, ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி, ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், எங்க பார்த்தாலும் ஆ படம் மொக்க. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. அப்படி என்னதாயா மொக்க பண்ணி வச்சிருக்காரு, அவனா அவரை வேற நெல்சன் 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 போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் ரிவ்யூஸ். சரி எப்படிதான் இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு மிக்சட் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் வந்து போய் பார்த்தேன். பட் தயவு செஞ்சு கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவ்வளோ மொக்கையாவா இருக்கு இந்த படம். நீங்க தளபதி ஃபேன்ன்றதுக்காக நான் சொல்ல, வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்படி இது வந்து நான் பெருசா தான் போட போறேன் இந்த வீடியோவை. பிளஸ் அண்ட் மைனஸ் எப்போதுமே நான் ஷேர் பண்ற மாதிரி இந்த படத்துலயும் மைனஸ் ஷேர் பண்ணாதான் போறேன். பட் எத்தனையோ படங்கள் இந்த வயசு வரைக்கும் பார்த்துட்டு வரோம், அதுல எல்லாம் இல்லாத மொக்கைய இந்த படத்துல பாத்துட்டீங்க. ஏன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நெல்சன் அண்ட் விஜய் சார் அவங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் வந்து என்னோட ஒப்பீனியனை சொல்றேன், எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் நெகட்டிவ் விஷயங்கள் வருதோ அப்போ தான் நீங்கள் சூப்பராக மூவ் ஆகிட்டே இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஐ பெட் நெல்சனுக்கு வந்து இது செம்ம பிரேக்காக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். அவர் சொல்கிற வார்த்தையை அதை வேற மாதிரி வந்து இந்த படம் அவருக்கு ஹிட் அடிக்குதா இல்லையான்னு பாருங்கள். இந்த வீடியோ அவருக்கு போய் சேருதா சேரலையான்னு தெரில, சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் நெல்சனுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், என்னோட சைட்லேருந்து சொல்லணுன்னா சபாஷ். ஏன் சபாஷ் அப்படின்னா, ஒரு கதைக்கு கதையே இல்லைன்ட்டாங்க, அது வேற விஷயம். கதை வந்து ஒரு பழைய கதை தான், பட் அந்த கதைக்கு ஒரு ஹீரோவை மட்டுமே வச்சு அவரோட வியூலே வந்து பயணிச்சதுங்கிறது வந்து ஒரு சூப்பர் ட்ரை. பிகாஸ் இந்த படத்துல பிளஸ் 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 எங்க சுத்தி நீங்க பாத்தீங்கனாலும் விஜய் 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 தான் அண்ணுக்குள்ளே நிப்பாரு. நீங்க வந்து உங்களுக்கு விஜயே பிடிக்கலனாலும், ஒரு 48 வயசான ஆளுக்கு 47 ஓகே, அவருக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்ட முடியும். நீங்க வேற யாராச்சும் காட்டினீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி தளபதி ஃபேனா நான் இருந்தாலும் சில படங்கள் தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் அந்த கூஸ்பம்ப் எஃபெக்ட்ஸ் அந்த புது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராத மாதிரிதான் இவ்வளவு நாள் அங்கங்க இருந்தது, அவ்வளவுதான் அப்படி இருந்துச்சு. பட் நல்லா சொல்லுங்க, அவருக்கு அவரை பிடிக்காதவங்க கூட வந்து ஒரு சீனாவது இதுல கண்டிப்பா அவர் வந்து அங்கங்க பிரேக்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாதிரி வரும். ஹீரோ இன்ட்ரோ வந்து அந்த பலூன் மட்டும் கிடையாது, அங்கங்க ஒவ்வொரு இடத்துல வரும், அதுல எல்லாம் கூஸ்பம்ப்ஸ் கண்டிப்பா வருது. அதுவும் தியேட்டர் எஃபெக்ட்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ அவரை பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சின்ன ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சே ட்ராவல் பண்ணியிருப்பார் ஃபுல் படத்தில். அதே ஸ்டபர்ன் ஒரு ஆட்டிடியூடு காட்டிட்டு அப்படி அசால்ட்டாக ட்ராவல் பண்ணியிருப்பார். ஹீரோன்னு சொன்னோடனே இதில் ஒரு மாஸ் இன்ட்ரொடக்ஷன் இல்லை அப்படின்பாங்க. எப்பயாவது மாஸாக வந்து அப்படி பறந்து வந்தாலோ இல்லை குதிச்சு வந்தாலோ பண்ணால் என்னடா லாஜிக் அப்படின்றீங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காருன்றீங்க. அப்போ சிம்பிளாக ஒரு பலூன் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அது ஒரு அழகு தானே, அதை ரசிக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்றதுன்னு மண்டையை பிச்சுட்டு தான் நெல்சன் சார் வந்து இந்த படத்துல தேவையே இல்லைன்னு நினைச்சாலும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமெடியை திணிக்கணும்ன்றதுக்காக திணிச்சிருக்காரு. அப்படிதான் எனக்கு வந்து யோகி பாபு கதைக்கு ரொம்ப அவர் ஒட்டலையோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் ஒப்பீனியன். விடிவி கணேஷ் அவரோட ரோல் அவர் கொடுத்ததை வந்து கரெக்டா செஞ்சிருக்காரு. அங்கங்க சிரிப்பு வரல, பட் மேக்சிமம் சிரிப்பு வந்துச்சு. பூஜா வந்து அவங்களோட ரோல் கரெக்டா பிளே பண்ணிருக்காங்க, நல்லா பொம்மை மாதிரி அழகா இருக்காங்க. பட் பாட்டு டான்ஸ்னு வந்தா சாரி, பூஜா சைடு நம்ம கண்ணு போகவே மாட்டேங்குது, விஜய் மட்டும்தான் வந்துட்டே இருக்காரு. அவ்வளோ அழகா டான்ஸ், ரெண்டு சாங்கு எங்க பிளேஸ் பண்ணுமோ அங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத்து சொல்லவே வேணாம், இந்த படத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு.
பிஜிஎம்ல வேற லெவலா இருக்கு. அண்ட் ஃபைனலி ஒரு ஏர்கிராஃப்ட் சீன்ஸ் வரும், அதுல வந்து அல்டிமேட்டா இருந்தது. கமிங் டு த பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து லாஜிக் இல்லை அப்படின்றது ஒரு பரவலாக போயிட்டு இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், லாஜிக் எல்லாம் பார்த்து பண்றதா இருந்தா நம்ம ரியல் லைஃப் வாழலாமே, எதுக்கு 2.5 மணி நேரம் செலவு பண்ணி வெளில போய் உட்காந்துட்டு படம் பாக்குறது எதுக்கு? வீட்லயே உட்காந்து ரியாலிட்டியை என்ஜாய் பண்ணலாம்ல. படம்னா வந்து ஒரு இமேஜினேஷன், ஹைப்போதெட்டிக்கலா ரியாலிட்டியில இருந்து நம்ம வெளியில வந்து நம்மளால முடியாததை அதுல பார்க்க போறோம். அப்புறம் அதுலயும் லாஜிக் பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு டாக்டரா நடிக்கிறாங்க, நாளைக்கு லாயரா நடிக்கிறாங்க, நாளைக்கு பைலட்டா போயிடுறாங்க. இது மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு ப்ரொஃபஷன் எடுத்துக்க முடியுமா? படையப்பால இருந்து நம்ம சூரியவம்சம் சின்ராசு வரைக்கும் லாஜிக் பார்த்தா நம்ம அந்த படம்லாம் பார்க்க முடியுமா? ஏன் அந்த லாஜிக் வந்து இந்த படத்துல மட்டும் திணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சில படங்கள் ரியல் லைஃப்ல இருந்து ஸ்டோரிஸ் எடுத்து வந்து ஸ்டோரிஸ் எடுத்து பண்ணுவாங்க, ரியல் லைஃபோட ஒத்து வரும், மோர் ஆர் லெஸ் சிமிலர் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம லாஜிக் பார்க்க மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஓல்டு ஸ்டோரி, மால் ஹைஜாக் பண்றாங்க, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதான். இதுல லாஜிக் பாக்குறதுல பிரயோஜனமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃபிளாஸ், அது வந்து யூனிவர்சலா அக்செப்டட் தான். திடீர்னு சிசிடிவில அவ்வளோ பெரிய வில்லன் வந்து சிசிடிவில பார்க்காமையா இருக்காரு, இவர் இத்தனை பேரை கொள்றது அப்படிங்கிறது அப்சல்யூட்லி அக்செப்டபிள் கான்செப்ட் தான். அதே மாதிரி ஒரு கன் ஷாட் சீன் கட 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 கடக்கடன் பயங்கரமாக வரும், அதில் ஒன்று கூட தப்பிச்சிடு, ஒன்று கூட அடிக்காம தப்பிச்சிடுவார் தளபதி. அதுவும் வந்து கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இவ்வளோ சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக தான் இருக்கு. யங் ஏஜ் கேர்ள்ஸ், யங் ஏஜ் பசங்க எல்லாரும் டான்ஸு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் ஆடியன்ஸும் நல்லா சந்தோஷமா பாக்குறாங்க, ஒரு முக சுழிவு இழிவு எதுவும் இல்லாம நீட்டா பாக்குறாங்க. யாருமே எங்கேயுமே முணுமுணுக்கல, அதாவது நம்மளுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துல எல்லாம் பேசிட்டு இருப்போம். அதுலயே உங்களுக்கு தெரியும், ஓ உடனே அப்ப என்ன சொல்ல வரீங்க, தூங்கியிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அதுவும் ஒரு சில கேங் சொல்லுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பிரபல கம்பெனி வந்து அவங்களோட டஃப் டைம்ஸ்ல ஹெல்ப் பண்ண எம்ப்ளாயிஸ்னு 5 பேரை செலக்ட் பண்ணி சீனியர் எம்ப்ளாயிஸ் வந்து பிஎம்டபிள்யூ கார் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கார் பிரசன்ட் பண்ணிருக்காரு பிஎம்டபிள்யூ கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கை தட்டிட்டு விட்டுருணும். அதை விட்டுட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு இத்தனை 1000 ஆகும் அவரா தருவாரு, அப்புறம் இது மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு இப்படிதான் கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். பட் கேள்வி கேட்க கேட்க வந்து அது வந்து பிரபலமாயிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யூடியூப்லயே வந்து லைக்ஸ் அதிகமாகும் எப்போ அப்படின்னா, டிஸ்லிக்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டே இருந்ததுன்னா அந்த வீடியோக்கு வியூஸ் ஜாஸ்தியாக போகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ வியூ போக போக ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸும் ஜாஸ்தியாக வரும். ஸோ நீங்கள் எவ்வளோதான் வந்து நெல்சனுக்கோ விஜய்க்கோ வந்து அப்படியே நெகட்டிவை போட்டாங்களும் செம செம செமன் போயிட்டே, ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளீனாக இருந்தது, எங்கேயுமே வந்து போலித்தனமாக தெரியல. கிராஃப்ட் சீன்ஸ், அந்த ஏர்கிராஃப்ட் சீனில் வந்து தேவையாக பண்ணுறது அது இதெல்லாம் வந்துச்சு, ஓகே தான். அதுவும் வந்து திடீர்னு கிராஃப்ட்ல ஏறி உட்கார்றாரு, திடீர்னு 1 மாசம் போயிடுச்சுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு திருஷ்டி பரிகாரத்துக்கு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து செல்வராகவன், செல்வராகவனோட ரோல் வந்து சூப்பரா இருந்துச்சு, நமக்கு ஒரு புது முகம் கிடைச்சிருக்கு நம்ம சொல்லலாம். பட் ஒரு நீலாம்பரி வந்து ரம்யா கிருஷ்ணன் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்கள தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது, நம்ம இன்னைக்கும் முணுமுணுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி செல்வராகவன் இந்த ரோலுக்கு பிளேஸ் ஆயிருக்காரான்றது என்னோட டவுட். இவர் இல்லைனாலும் இன்னொரு ஒரு சம் அதர் பர்சன் வந்து பண்ணிருக்கலாம், பட் இவர் பண்ணது நல்லா இருக்கு. குட் ட்ரை, பெஸ்ட் ட்ரை. சதீஷ் வந்து ஓகே, அவர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவாரு, நார்மலா அந்த உன்னாலி படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு சப்போர்ட்டிங் ரோல்ஸா. பட் இந்த ரோலுக்கு எனக்கு அவரை பார்க்கும்போது அவர் செட் ஆகாத மாதிரி. இந்த படத்தோட வில்லனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். வில்லன்லயே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற வில்லனை பத்தி பேசுவோம். மினிஸ்டரா வந்து பிளே பண்ணியிருந்தவர் வந்து கரெக்டாக இருக்கு, அவரோட வாய்ஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆச்சு. நம்மளாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தானே இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க, இப்படி போட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்கன்னு. ஸோ அதெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஒரு குட்டி வில்லன் இருந்தாரு, அவர் வந்து ஏதோ நேபாளி படத்துல பார்த்தனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாரு. அவரை பத்தி பெருசா பேசுறது இல்லை. நெக்ஸ்ட் ஒரு ஹீரோ, நெக்ஸ்ட் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு வில்லன் மாதிரி ஆயிடுச்சு, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கிறாரு. அண்ட் மெயின் வில்லன் வந்து ஓகேங்க, நோ கமெண்ட்ஸ். ஈஸ்ட் மூவி வந்து ஓல்டு ஸ்டோரி தான், பெட்டர் ட்ரை தான். இன்னும் கூட நியூ பிளான்ஸ் எடுத்துட்டு வந்து பண்ணியிருந்தா கமர்ஷியல் ஹிட் ஆயிருக்கும், பட் நாட் சோ பேட் ஆஸ் யூ பீப்புள் ஆர் திங்கிங்.
ஸோ அவ்வளோ மோசம், அவ்வளோ வந்து ஒன்றுமே இல்லைலாம் இல்லவே இல்லை. பிகாஸ் நெல்சன் 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 நம்ம சொல்கிறோம், அவரை பற்றின சில விஷயங்கள் நமக்கு தெரியல. எனக்கு பர்சனலாக நேற்று தான் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு தெரிஞ்சு நான் பார்த்தேன். அவர் வந்து வெறும் டாக்டர் படம் வந்து டைரக்ட் பண்ணாருன்னு தான் எனக்கு தெரியும். அந்த படம் நான் பெருசாக பார்க்கவும் இல்லை, ஸோ எனக்கு அவர் கிளியராக தெரியல. ஆனால் அவர் வந்து கோலமாவு கோக்கிலாவும் எடுத்தாருங்கிறது எனக்கு நேற்று நான் அவரை பற்றி தெரியும் போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த படத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி, அது வந்து இந்த மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. அதுதான் இமேஜினேஷன், அதுதான் மூவின்னு நான் சொல்ல வரேன். நம்மளால முடியாததை நமக்கு பிடிச்சவங்க மூலமாவோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ நம்ம வந்து திரையில பார்த்து நம்ம அதை பர்ஸ்பெக்ஷன் ஆயிக்கிறோம் இல்லையா, அதுதான் மூவியோட ஒரு டெஃபினேஷன் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவரோட கெரியர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது விஜய் டிவியில் ஒரு அழகின்ற ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் தமிழோட ஃபர்ஸ்ட் சீசன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவர் வந்து எப்படிங்க இவ்வளோ வந்து டக்குன்னு சொல்ல போறாருன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கூட நான் பார்க்குறேன் நிறைய ரிவ்யூஸ் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. அது எப்படி முதல்ல ரொம்ப பேட் ரிவ்யூஸாக கொடுக்குறாங்க, அப்புறம் இப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. கரெக்டாக தெரிஞ்சால் தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் சொல்கிறது ஓகே, இட்ஸ் யுவர் ரைட்ஸ். பட் அது வந்து கரெக்டாக கொஞ்சமாவது மனசாட்சின்றதோட நம்ம வந்து சொன்னோன்னா அது நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அகெயின் ஐம் சேயிங், நெல்சன், யூ ஆர் கோயிங் டு சி அ கிரேட் ஃபியூச்சர் அஹெட். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரேக் தான். எல்லாரும் பேசுகிற மாதிரி நெகட்டிவாக ஆக போகிறது கிடையாது, சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ உங்ககிட்ட கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் முதலே சொல்லிட்டேன் சபாஷ் நெல்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் விஜய் சார் உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். இதே மாதிரி ஆட்டிடியூடோட, இதே மாதிரி ஆக்ஷனோட, இதே மாதிரி ஸ்மைலோட சூப்பராக இருங்க. அண்ட் பூஜா நத்திங் ஜஸ்ட் சூப்பர். அண்ட் அனிருத் ஜாலினா ஜிம்கானா. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And இன்னொரு ஒரு சூப்பர் மூவியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சிந்து சைனிங் ஆஃப் இன் கலவை கனமா. இன்டி கடை ராணி.